எம் பேர் எக்ஸ்லின் அண்ட் சேனல் நேம் தி ஃபார் டெக்ஸ் அன்கட். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் இந்த வாரம் நம்மளுக்கு நிறைய டெக் அப்டேட்ஸ் வந்திருக்கு, குறிப்பாக ஏஐ சம்மந்தமாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏட்ட நீங்கள் இனிமேல் ஏஐ டூல் டெவலப் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, சிஏஐ யூபின்னு சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஓப்பன் ஏஐ மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க அதில் பாலிசி படி அவங்க இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஹியூமன்ஸுக்கு ஆபத்து உருவாக்குற மாதிரிப்பட்ட டூலெல்லாம் ஏ ஓப்பன் ஏஐ உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அவங்ககிட்ட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு ஏஐ டூல் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ ஹியூமனோடவும் இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சுன்னா எர்த்தில் உள்ள எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனால் ரீசன்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது, அதே டைமில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ ஏஐ ஹியூமனோட இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எர்த்தில் உள்ள எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹியூமனோட அது இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் சீ என்ன நல்லா இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரிசர்ச் ப்ரூஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலேட்டிங் ஏஐ இஸ் காம்ப்ளிகேட்டட் பட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, கண்டிப்பாக ஏஐக்கான ஏதாவது ரூல்ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் ஆரலாம் கண்டிப்பாக கொண்டுடணும், பட் கொண்டுடணும், ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அதை டெவலப் பண்ணுறது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணது தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமே தவிர, அதை டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த ஏஐக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் லாஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் பிச்சைக்கிட்ட ஏஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல நிறைய சாஃப்ட்வேர் அவங்க வேலையை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஏஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும், ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கூட அடாப்ட் ஆகிக்கணும். அண்ட் ஆல்சோ அதை என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்னால நம்ம ஹியூமன்ஸும் ஏஐயும் கொலாபரேட் பண்ணி கோடிங் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் கோடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு கோட் பண்ணுறதை கோடிங் அந்த விஷயத்தை எல்லாமே ஏஐ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே நிறைய ஐடியாலஜிகளை பற்றி யோசிக்கலாம். அண்ட் ஆல்சோ புது புது ஐடியாக்கள் அந்த டைம் பிறக்கும். அண்ட் ஆல்சோ ஏஐ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்னால ஜாப் இப்போதைக்கு இந்த இது மாதிரிப்பட்ட ஜாப் போனாலும், ஸோ அப்கமிங் ஃபியூச்சரில் என்னென்னா புதுசான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த மெயினாக என்னென்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதில் இது இவர் மட்டும் இல்லை, நிறையவே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆனால் யாருமே இந்தந்த ரோல் ஓப்பன் ஆகும்னு யாருமே சொல்லலை. ஸோ லெட்ஸ் சீ ஃபியூச்சரில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இலான்மஸ்க் ட்விட்டர் ஆகிறதுலேருந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கு, பண்ணோம் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த வாரமும் அவர் நிறைய ஃபன் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட்டை மூணாக பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ப்ளூ டிக் அண்ட் கோல்ட் டிக் அண்ட் கிரேடிக் அப்படி மூணு வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, ப்ளூ டிக்னா என்னென்னா இன்ஃப்ளூயன்ஷியல் அக்கௌண்ட் அப்படின்னா, இப்போ ஆக்ட்ரஸ் ஆக்டர் இது மாதிரிப்பட்ட இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இது மாதிரிப்பட்டவங்களுக்கு ப்ளூ டிக். ஸோ இது அப்படின்னா இதுக்கு காஸ்ட் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ்க்கு 900 பேர் வந்தோம், விண்டோஸுக்கு 650 பேர் வந்தோம் நம்ம இந்தியன் ரூபீஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இது மாதிரிப்பட்ட அக்கௌண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெப்சி இல்லை கோகோ கோலா இல்லை இது மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் கோல்ட் டிக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு காஸ்டெல்லாம் எப்படின்னா $1,000 பெர் மந்த் அப்படி பே பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல்சோ கிரே டிக்னா என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் உள்ள பர்சன்ஸுக்கு மட்டும், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோடி இருக்கார் அவருக்கு எல்லாமே கிரே டிக் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கிரேட்டிக்கு பெய்டா இல்லையான்றது இன்னும் அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டருக்குள்ள சோர்ஸ் கூட ஓப்பன் சோர்ஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்போன்னா மார்ச் 31 அப்போ தான் அவங்க
எல்லாம் ஒரு ட்விட் போட்டிருக்காரு என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு கோட ஓப்பன் சோர்ஸ் ஆக போகிறோம் அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக எந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் அவங்க கோட ஓப்பன் சோர்ஸ் ஆக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அண்ட் இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட நான் ஓப்பன் சோர்ஸ் ஆக்கினதுனால கண்டிப்பாக இப்போதைக்கு நான் நிறைய கிரிட்டிசைஸ் எல்லாமே வரும், பட் இதனால என் ட்விட்டர் கண்டிப்பாக டெவலப் ஆகும், பிகாஸ் இது ஓப்பன் சோர்ஸ் ஆனப்போ கண்டிப்பாக இதில் உள்ள எரர்ஸ் எல்லாமே நிறைய ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எரர்ஸ் ஃபைன் பண்ண ஃபைன்னா நாங்கள் அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், ஏன்னா இது வரைக்கும் எங்கள் குரூப் எங்கள் டீம் மட்டும்தான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தானே அதை இதாக இருக்கும். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் ஆனப்போது ஸோ இதில் நிறைய பேருக்கு இது ஆக்சஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ தே வில் செக் த கோட் அண்ட் நிறைய எரர்ஸ்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டெவலப் த ட்விட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் லோகோவை டாகி காயின் லோகோவை மாற்றியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக அது என்னன்னா, அவர் ட்விட்டுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு, நீங்க ட்விட்டரை வாங்கி உங்க ட்விட்டர் லோகோவை டாகி காயின் லோகோவா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இது ட்விட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருப்பாரு, ஸோ இட் வில் பி ஃபன்னி அது மாதிரி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இதை மாத்திருக்கேன்னு சொல்லி இந்த ட்விட்டர் லோகோவை மாத்தினப்புறம் ஸோ அந்த ட்விட்டர் ட்விட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதை அவர் எடுத்து போட்டு பண்ணியிருந்தார். ஸோ அண்ட் ஆல்சோ அதை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days அந்த லோகோ அப்படி இருந்துச்சு. அந்த டாகி காயின் சொல்றது ஒரு பிட்காயின் மாறிப்பட்டது. ஸோ அதுக்கு ஒர்த்து இவர் இந்த லோகோ சேஞ்ச் பண்ணதுனால அதுக்கு ஒர்த்து திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அதை இப்போ ஒரு 3 days அப்புறம் உடனே நம்ம ப்ளூ பேடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காரு. அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன ஃபன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, மெட்டா அவங்களுடைய ஏஐ மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சாமன் சொல்றது செக்மெண்ட் எடிட்டிங் மாடல் இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ இந்த மாடல் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இமேஜ் அண்ட் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜில் நம்மளுக்கு கேரக்ட் இருக்குன்னா, ஸோ இது கேரக்ட் இந்த இமேஜில் இது கேரக்ட் அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதுதான் இந்த மாடல் இந்த மாடலுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இருக்க ஃபர்ஸ்ட் இந்தியன் அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னா மும்பையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இங்கே இந்தியாவில் ஃபஸ்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால மேபி அதுக்கு ப்ரைசிங் மேபி கம்மியாகலாம்னு பேசிக்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ அடுத்து ஒரு டெக் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம்னா திருநெல்வேலி, மதுரை அண்ட் ஆல்சோ உத்தரப்பிரதேஷ் அப்படி மூணு இடத்துல அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்க சொல்லியிருக்காங்க, மதுரை பிரான்ச்சுக்காக 1300 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு லே ஆஃப் பாலிசி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். ஸோ நீங்கள் ஏஐ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ தட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஹாப்பி ஈஸ்டர், ஹாவ் எ குட் டே, பை.